आमच्या कंपनीला काही नाही का करायला वगैरे तुम्हाला ஆக்சுவலாக நான் வந்துட்டு 2012 வந்து பிஇ முடித்தேன், 14 வந்து நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். ஸோ எங்கே எந்த ஒரு கம்பெனிக்கு நான் கல்யாணம் முடித்து எம்ஏ முடித்தோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கு நான் எங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் மேரேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி வேறு படிச்சிருக்கீங்க, காலேஜ் சைடு போகாமல் எதுக்கு இந்த மாதிரி இந்த சைடு வந்தீங்க அந்த மாதிரி சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லி செஞ்சு இந்த இதில் கையிலும் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் பைடிசல்னு ஒரு கம்பெனி வந்து செலக்ட் ஆகிருக்கேன். உங்களுடைய ஃபஸ்ட் கம்பெனிலேயே இன்ட்ரியூ பண்ணுற ஃபஸ்ட் கம்பெனிலேயே இங்கே இருந்து உங்களுக்கு அந்த மார்க் இன்டர்வியூ அங்கே அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது அங்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆக்சுவலாக வர்க் சார் வந்துட்டு எங்களுக்கு மார்க் இன்டர்லாம் ஃபஸ்ட் எடுத்தோடனே பிஎஸ்பினா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த சாரை எங்கள் மார்க் இன்டர் ஃபஸ்ட்டு வச்ச இடத்துல வந்துட்டு பிஎஸ்பி ஸ்டார்டிங்கில் தான் இருந்தோம். ஸோ அடுத்து நான் வேர்ட் ப்ரெஸ்னால் என்ன அப்படின்றத எனக்கு கற்றுக்கணும்னு தோணுச்சு. ஸோ வேர்ட் ப்ரெஸ்னால் என்னன்னு கற்றுக்கிட்டேன். அதுதான் வந்துட்டு எங்களுக்கு இன்டர்வியூவில் வேர்ட் ப்ரெஸ் பற்றி தான் கேட்டாங்க எங்களுக்கு. ஸோ அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீதர் அட்டன் பண்ணுங்க, கஷ்டம் நினைக்காதீங்க, எதனாலும் ஈஸி தான்.